ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அது ஒரு 8 நாள் கரெக்டாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம கண்டினியூ பண்ண முடியாமல் இடையில கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. கண்டினியூ பண்ணுவோம், இடையில கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இது நார்மலாகவே நான் எப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அப்போ இந்த மாதிரி சில சில தடங்கல்கள்லாம் வரதான் செய்யும். அது எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்லேயும் நிறைய நடந்திருக்கும். அதெல்லாம் சில நெகட்டிவ் வைப்ரேஷன்னால அது நிறைய நடக்கும். எனக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நடந்ததுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஃபீவர்னு சொல்லிட்டு. இப்போ பிரகதிக்கு வந்து ஃபீவர் வந்து வந்தது என்ன காரணம்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தெரியல. பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நினைக்கிறேன் ஒரு 4-5 days முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபீவர் இருந்துச்சு. சரி, நார்மலாக ஃபீவர் இருக்குது, ஆல்ரெடி அவங்க பேராசிட்டமால் எனக்கு கொடுத்துருந்தாங்க. எப்போ கொடுத்துருந்தாங்கன்னு அந்த பாப்பாவுக்கு இடையில நான் அந்த மாதிரி ஃபீவர் வரல. 3 months வேக்சின் போட போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் இருந்துச்சு. அப்போ கொடுத்து மருந்து இருந்தது, அதே நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதில் ஓகே, நான் பார்த்துட்டு சரி நான் அந்த ட்ராப்ஸ் கொடுத்தேன். எனக்கு அப்போ கொடுத்த அளவு வேறு, இப்போ கொடுக்குற அளவு எனக்கு தெரியல. அப்போ 10 drops என்னமோ கொடுக்க சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவு ஜாஸ்தியாக இருக்கும். நான் எனக்கு எவ்வளோ கொடுக்குறதுன்னு தெரியல. நான் வந்து 10 drops விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தேன். சரி ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் சரி, நீ அவளுக்கு ஃபீவர் குறையவே இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மருந்து விட ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஃபீவர் கம்மியாகலை. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் வரலாங்க. எப்பவுமே நான் அவர்கிட்ட தான் காட்டுவோம், கால் பண்ணுறோம், ஃபோனும் எடுக்கல, ஹாஸ்பிட்டல் சென்டர் க்ளோஸ் பண்ணியே இருந்துச்சு. சரி அப்போ அடுத்த நாள் தான் கொடுக்கணும், சில வரைக்கும் மருந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன் எல்லாம் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வெளியில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கும் இல்லாமல் அவருக்கு பட்டுன்னு தட்டுச்சு. இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் காமெடியாக இருக்கலாம், ஒரு சிலர் வந்து இது மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஆனால் என் லைஃப்பில் இது எல்லாமே நான் கரெக்டாக நான் இதெல்லாம் ரொம்ப நான் நம்புவேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நான் அதைய சில விஷயங்கள்லாம் அதையும் மீறி நான் பண்ணி நிறைய ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அது காமிச்சு கொடுக்கும், இது சரி இது தப்பு, இது இப்படி இந்த டைம்க்கு நீ இது பண்ணாத அப்படின்றது வந்து நமக்கு வந்து காமிச்சு கொடுக்கும். எல்லாருக்குமே அந்த ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் நம்ம அதை பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஒரு சிலர் வந்து இதெல்லாம் போயிட்டேன்னா நம்பிட்டு இந்த காலத்துலன்னு போயிடுவாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி நம்பாமல் பண்ணி நிறையா அடிபட்டிருக்கேன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளியில் கிளம்பும்போது சுவாச நான் ரெடியாகி போயிட்டேன். ரெடியாகிட்டு பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு வெளியில் நிற்கிறேன். ஃபஸ்ட்டு அவருக்கு தட்டுச்சு. சரி என்னடா தட்டுது, நார்மலாக நிற்கிற மனுஷனுக்கு இப்படி தட்டி விழுக போகிறாருன்னு சொல்லிட்டு சரி ஓகே போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க போகலாம். இங்கே பக்கத்து கட்டில் தான் ஹாஸ்பிட்டலே, இருந்தாலும் என் பையனுக்கு போனேன் என்ன சொன்னாங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்க டேடி தட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சரி இப்போ போய் தண்ணி குடிச்சிட்டு வரக்குள்ள மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது மழை தூருது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மழை பலமாக பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சு. சரி மழை நின்னதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தா மழை சுத்தமாக நிற்கவே இல்லை. குழந்தைய வச்சுட்டு 2-wheelerலாம் நம்ம ஃபீவரோட தூக்கிட்டு போக முடியாது. சரி மருந்து கொடுத்துக்கலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே ஏதோ ஹாஸ்பிட்டல் போக வேண்டான்னு ஏதோ ஒரு இது இருக்கும் போல இருக்குது. சரி நம்ம இப்போ மருந்து கொடுக்கலாம், அப்புறம் காலையில் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கலாம், அங்கே பக்கத்தில் லவனி அங்கே அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சிக்கலாம், மார்னிங் அவங்க இருப்பாங்க, இவங்க ஈவினிங் மட்டும்தான் இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்துட்டு ஏதோ ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம்னு ஏதோ சொல்லுது போல, நமக்கு வந்து ஏதோ ஒன்று தான். அப்போவே நான் எங்கள் பாவாட்ட சொல்கிறேன், பாவா ஏதோ ஹாஸ்பிட்டல் போக வேணாம்னு அப்படின்னு சொல்லுது போல இருக்குது, பாவா வேணாம் பாவா நம்ம மருந்து கொடுக்கல காலையில் லவனியாக எடுத்துகிட்டு போய்க்கலான்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பாப்பா தூங்க வச்சு, மருந்து கொடுக்கும்போது கொஞ்சம் ஃபீவர் கம்மியாயிருச்சு. அப்புறம் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நைட்டு இடையில வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபீவர் வந்துருச்சு. 104 degrees பக்கம், 103 அந்த மாதிரி ஃபீவர் வந்துருச்சு. சரி இது செட் ஆகாது, நம்ம காலையில் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா லவனி அவங்க ஃபோன் எடுக்கல, அவங்க ஹாஸ்பிட்டல் இல்லை. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சண்டே காலையில் அங்கே இல்லை, ஹாஸ்பிட்டல் லீவுன்ட்டாங்க. இவர் ஈவினிங் தான் வருவார், இன்னொரு டாக்டர் இங்கே நம்ம ஏரியாவில் இருக்கிற டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் வருவார். அப்போ உடனே திருப்பி நாங்கள் அவருக்கு மறுபடியும் கால் பண்ணுறோம் எடுக்கல. அப்புறம் அவங்க லாவண்யா ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க எங்களுக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு கேட்டோன்னா நம்ம சொல்கிற பாப்பாவுக்கு ஃபீவர் இருக்குங்க, ஆனால் இன்றைக்கி சண்டே ஹாஸ்பிட்டல் லீவுங்க, வரமாட்டாங்க. நீங்கள் பாராசிட்டமால் வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. இருக்குங்கன்னு சொன்னோன்னா சரி அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அந்த டோஸ் சொன்னாங்க, இவ்வளோ கொடுக்கணும், பாப்பா எவ்வளோ வெயிட் இருக்கான்னு கேட்டுட்டு இந்த வெயிட்டுக்கு வந்து நீங்கள் இந்தளவுக்கு மருந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ கொடுத்த உடனே ஓகே நார்மலாகிடுச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மருந்து வந்து அந்த டோஸ் கம்மியாக கொடுத்துருக்கேன். மருந்து வந்து நம்ம இவ்வளோ ML கொடுக்கணும் இல்லையா, பாப்பாவுக்கு கொஞ்சம் பெருசாகிட்டு வரதுனால எனக்கு அது தெரியல எவ்வளோ மருந்து கொடுக்கணும்னு. நான் ரொம்ப கம்மியாக, ஏன்னா கம்மியாக கொடுத்தா கூட பரவாயில்ல, அதிகமாக கொடுத்து அது வேறு எதுவும் பிரச்சனையும் கொண்டு வந்துடக்கூடாதுன்னு நான் அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் மருந்து கம்மியாக கொடுத்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க சரி நீங்கள் மருந்து கரெக்டாக கொடுங்க, கொடுத்துட்டு நாளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நாளைக்கு டாக்டர் வந்துடுவாங்க, ஒன்றும் பயப்படாதீங்கட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சண்டே இந்த மாதிரி போயிடுச்சு. சண்டேவும் ஹாஸ்பிட்டல் போகவே முடியல. சரி பார்த்தீங்கன்னா
சண்டே மண்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் சுத்தமாக விட்டுருச்சு. ஓகே பாப்பாவுக்கு இப்போ சுத்தமாகவே ஃபீவர் இல்லை, நார்மல் ஆகிடுச்சு சொல்லிட்டு சரி சாப்பிட மாட்டேங்கிறா. அந்த ஃபீவர் இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து நார்மலாகவே இந்த பருப்பு சாதமும் ஆப்பிள் வேகச்சு கொடுத்துருக்கேன், கேரட் இதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டா. ராகி கூல் அந்த செர்லக்கில் ராகி ஃப்ளேவர் கூட சாப்பிட மாட்டான். அந்த நார்மலாக அந்த செர்லக் மட்டும்தான் சாப்பிட்டுக்கோ, வேறு எதுவும் சாப்பிட மாட்டா. சரி ஏதாவது ஒன்றாவது குழந்தை கொடுக்கல, கொஞ்சம் நாள் ஆகிட்டு அப்புறம் நம்ம மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அது பண்ணிட்டேன். அந்த பால் பாக்கெட் பாலும் அந்த ஆப்போசிட்டில் மாடு வச்சுருக்காங்க, அவங்க கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பால் வாங்கி அது எப்பாவது ஒரு டைம் தான் நான் கொடுப்பேன், மேக்ஸிமம் அது கொடுக்க மாட்டேன். அது வேணால் இடையில எப்பாவது ஒரு டைம் நாங்கள் காஃபி குடிக்கும்போது அவள் கொஞ்சமாக கொடுத்தா குடிச்சுக்குவா. அந்த பாலுமே சுத்தமாக குடிச்சிக்கல, அவள் எங்கிட்ட குடிக்கிற பால் மட்டும்தான், நான் என்னோட ஃபீடிங் மட்டும்தான்ற மாதிரி ஆயிடுச்சு பாப்பாவுக்கு. ஏன்னா வேற ஒரு ஒரு ஸ்பூன் செர்லக் கொடுத்தா கூட ஃபுல்லாக எல்லாமே வாமிட் பண்ணிடுறான். அந்த மாதிரி இருக்கும். சரி சாப்பிட மாட்டேங்கிற, போய் மந்திரிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்போவும் நாங்கள் கிளம்புறோம். அப்போவும் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. என்னடா மறுபடியும் இப்படியாவது, சரி மந்திரிக்கிறதுக்கு தானே போகிறோம், இதில் என்ன இருக்குது போய் மந்திரிச்சுட்டு வந்தடலாம் சொல்லிட்டு மந்திரிச்சுட்டு வந்தால் அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு காதுக்கிட்ட எதுவுமோ குறுனு குறுனியாக இருக்கு பாபா பாப்பாவுக்கு அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபீவர்னால எவ்வளோ நாள் ஃபீவர் இருந்துச்சுல அதனால அந்த ஹீட்டுக்கு கூட அந்த மாதிரி குறுனு குறுனியாக இருந்திருக்கும். அந்த கண்ணுக்கிட்ட இங்கெல்லாம் அது மாதிரி குறுனு குறுனியாக வேர்க்குறுமாதிரி இருந்துச்சு, கண்ணெல்லாம் சவந்து வேர்க்குறுமாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சரி நான் அடுத்த நாள் போய் நல்லா ஆக்டிவ் ஆகிட்டா பயங்கரமாக அந்த ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள், அது பாப்பா கூட எடுத்த வீடியோ, அவ்வளோ ஆக்டிவ் ஆகிட்டா ஒன்றுமே ஃபீவர் இல்லை நார்மல் ஆயிடுச்சு. சரி சாப்பிட மட்டும் மாட்டேங்கிற போய் மந்திரிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் மந்திரிச்சுட்டு வந்தாச்சுங்க. மசூதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சரி மந்திரிச்சுட்டு வரலாம், ஏன்னா பாப்பா வந்து மாதிரி எங்கேயும் மந்திரிக்கிறதுக்கு இது வரைக்கும் கூட்டிகிட்டு போனதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். நானும் அஸ்வின் ஜீவிகா சின்ன குழந்தையா இருக்கல அவங்களுக்கு மந்திரிச்சுட்டு வந்தது தான், அதுக்கப்புறமா பெருசாக மந்திரிக்கிறதுக்குலாம் எதுவும் கூட்டிகிட்டு போனது கிடையாது. ஏன்னா வெளியில் நான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேன், வெளியில் எங்கேயும் போகிறது ரொம்ப ரேர். அதனால் இப்போ மந்திரிச்சுட்டு வந்து சரின்ட்டு நைட்டு தூங்கியாச்சுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கழுத்துக்கிட்டலாம் அப்போ நான் சொல்கிறேன் என்னமோ கழுத்துக்கிட்ட ஏதோ குறுன குறுனையாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா நீ அதை இதையும் யோசிச்சுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க வீட்டில். சரி ஓகேன்னு படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சரி பாப்பா உடம்பு கழுவலான்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சரி பாப்பா டாய்லெட் போயிட்டு எல்லாம் கழுவி விட்டுட்டு அவர் பிடிச்சி சொல்லிட்டு அப்போ தான் தொடர உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதுகெல்லாம் ஒரு மாதிரி நர நர நரன்னு இருக்குது. அப்போது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தவுட்டம்மன்னு சொல்லுவாங்க அது போட்டிருக்கு போல அப்படின்ட்டு. எனக்கு அது தெரியல, ஏன்னா பையனுக்கும் பொண்ணுக்கும் அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்திருக்கு, எனக்கு நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்ததில்லை, எனக்கு அதை பற்றி தெரியவும் இல்லை. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, 10-12 வருஷம் ஆகும், எனக்கு அது தெரியவே இல்லை. அப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு அம்மா இருக்காங்க வயசானவங்க, அவங்கள கூப்பிட்டு என்னன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இது மணல் வாரி அம்மா போட்டிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க, ஒரு 3 நாளில் இறங்கிடும், 3-5 நாளில் இறங்கிடும், நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க, சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே யாரையும் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணோட குழந்தைக்கு வந்து அம்மா போட்டுருச்சு, அந்த குழந்தைங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, நம்ம சொல்லவும் முடியல. அந்த பொண்ணு அப்போ நான் ஐப்ரோ எடுக்கணுக்கா ஊருக்கு போகணும்னு சொல்லிச்சு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சோன்னா அந்த பொண்ணு அப்போ தான் சொல்கிறாங்க வீட்டில் பையன் வெளியில் விளையாண்டுருக்கும் போது அக்கா பையன் அம்மா போட்டிருக்கு, ஏமா அம்மா போட்டிருக்குன்னா எடுத்து வீட்டுக்கு வரவே கூடாது தெரியாதா, ஐப்ரோவும் எடுக்கவே கூடாது அப்படின்னா இல்லைக்கா தண்ணி ஊற்றிட்டோன்னு சொல்லிச்சு. இனி அதுதான் காரணமா இல்லை நம்ம அது காரணமா இது காரணமானு எனக்கு தெரியல, ஆனால் இடையில நல்லா தான் இருந்தால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மணல் நம்ம போட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவர் 3 நாள் இல்லைனா 5 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இந்த தலையில் இந்த இடத்துலலாம் இருந்துச்சு, ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அதே சொல்லுவாங்க, நான் கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன் பாப்பாவுக்கு எதுவும் ரொம்ப கஷ்டம்லாம் கொடுத்துடாமல் இறங்கிருமானு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மல் ஆயிடுச்சு, ஒரு 1.5-2 நாள்லேயே ஒரு டெய்லி ஒரு ஒரு கோயில் போயிட்டு தீர்த்து வாங்கிட்டு வந்து பாப்பா கொடுத்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, பாப்பா இப்போ நார்மல் ஆகிட்டா, நாளைக்கு தண்ணி ஊற்றிடலாம். அது மாதிரி இருக்கும்போது சரி ஓகே இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் ஆயிடுச்சு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட முடியல. சரி நாளையிலேருந்து ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுருவோம், நம்ம எப்பவும் போல் ஒர்க் அவுட்டு அந்த டயட் ஒர்க் அவுட் பண்ணுறனா இல்லையான்னு தெரியல, நான் டயட் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக வந்துடும். நான் இதுக்கிடையில் வந்து வீடியோ போடாததுக்கு காரணம் அதுதான், ஏன்னா நான் டயட் இருந்தால் தானே நான் வீடியோ போட முடியும், நான் டயட் சுத்தமாக கிடையாது. ஏன்னா நான் தான் சொன்னே பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா, என்னோடய ஃபீடிங் மட்டும்தான் அப்படின்போது நான் வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னெல்லாம் சாப்பிட்டா பாப்பாவுக்கு வயிறு நிறைய ஃபீட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபுல்லாக நான் சாப்பிட ஆரம்பிச்சு 4-5 நேரம்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு, அப்படி வந்து பார்த்திங்கன்னா நானும் இப்போ இறங்கின வெயிட் வந்து மறுபடியும் ஏறிடுச்சு. எனக்கு எவ்வளோ வெயிட் இறங்கியிருந்ததோ அந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா சடனாக இறங்கிடுச்சு. ஆனால் என்னென்னா நமக்கு எவ்வளோ சீக்கிரம் வெயிட் இறங்குதோ அவ்வளோ சீக்கிரம் வெயிட் ஏறும், எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ நாளில் வெயிட் ஏறுதோ அவ்வளோ நாளில் அந்த வெயிட் கம்மியாகிடும். ஸோ நமக்கு வெயிட் கம்மி பண்ணுறது ஒரு பிரச்சனை கிடையாது, இப்போதைக்கு குழந்தையோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற
அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளை பற்றி எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு இது பண்ணிவிட்டு இப்போ பிரகதி குட்டினாலும் நார்மல் ஆகிட்டா இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது. ஆத்தா புண்ணியத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ரொம்பலாம் அவளை கஷ்டப்படுத்தாமல் அம்மா இறங்கிட்டாங்க. ஓகே, நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நமக்கு வந்து வீடியோஸ் நான் போட ஆரம்பிச்சிருவேன். இப்போ நான் ரெண்டு வீடியோ போட்டது கூட அதை ஏற்கனவே எடுத்து எடிட் பண்ணி வச்சுருந்த வீடியோ தான் போட்டேன். என்ன கைவிடாமல் நான் என்னென்ன அழுதுட்டுருந்தா இப்போ ஓகே நார்மலாக இப்போ தான் தூங்கிட்டு இருக்கா தொட்டல், அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து சரி சொல்லிடலாம் நம்ம நாளைக்கு வீடியோ வரும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளையிலேருந்து ரெகுலராக நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். நான் இது எதுக்காக நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு காமிச்சு கொடுப்பாங்க. இது சரியில்லை, இது வேண்டாம், இந்த டைமுக்கு நீ இது பண்ண வேண்டாம் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. நம்ம அதை வந்து கண்டுக்காமல் விட்டுற வேண்டாம். எல்லா விஷயத்தையும் எல்லா எது எது நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன கஷ்டம் நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அது நடக்காதுன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். ஒரு சில சமயம் நம்ம வந்து கடவுளை திட்டுவோம், என்ன நீ எனக்கு இவ்வளோ கஷ்டத்து கொடுக்குற, எல்லோரும் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் குழந்தைங்க கேட்டு அடம்பிடிப்பாங்க, அழுவாங்க, நம்ம அது பண்ண மாட்டோம், அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் அது அந்த குழந்தைக்கு அந்த டைமுக்கு கரெக்ட் இல்லை, எப்போ கொடுக்கணும்னு நமக்கு தெரியும், அப்போ நம்ம கொடுப்போம். ஆனால் குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, அம்மாக்கு மேலே பாசம் இல்லை, அப்பாக்கு மேலே பாசம் இல்லை, இது மாதிரி நான் கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியலையே. அதே மாதிரி தான் கடவுள் வந்து நமக்கு அம்மா அப்பாவாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு தெரியும் நமக்கு எப்போ எதை கொடுக்கணும். நமக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஸோ அந்த அதை ஒரு விஷயத்தை பண்ணி நம்மளை வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்கன்னா அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஸோ நம்ம இந்த டைம் வெளியே போகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணமும் இருக்கும். இதெல்லாம் நான் ரொம்ப நம்புவேன். ஏன் நம்புகிறேன் அப்படின்னா சும்மா நான் கண்ணு மூடிட்டு நம்ப கிடையாதுங்க. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்து அதில் ஒரு ஒரு அனுபவம் கிடச்சி தான் நான் இதெல்லாம் நம்புகிறேன். சொல்லப்போனால் ஒரு 90 வயசு பாட்டி வந்து என்ன ஒரு அனுபவம் இருக்குமோ அந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிச்சு. ஏன்னா ஒரு விஷயத்தையும் அனுபவப்பட்டு அதனால தான் சொல்கிறேன். நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ கிடைக்கலன்னு நம்ம வந்து ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டு எனக்கு கிடைக்கல, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, நான் என்ன தப்பு பண்ணினேன், கடவுளுக்கு ஏன் இப்படி பண்ணியிருக்கு. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளே இல்லை, கடவுளாவது ஒன்றாவது அந்த மாதிரி சொல்கிறாங்களே பார்த்துருக்கேன். சந்தோஷமாக இருக்கும்போது கடவுளை கும்பிடுவாங்க, கஷ்டம் வரும்போது கடவுளாவது ஒன்றாவது எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்னு தூக்கி போட்டுடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவே இருக்காதிங்க. நான் வந்து அப்படி இருக்க மாட்டேன். எனக்கு எப்போ கஷ்டம்னாலும் சரி நான் போய் தேடி, எனக்கு அம்மாவாக ஒரு குழந்தைக்கு ஒரு கஷ்டம் வரும்போது முதல்ல ஓடி போய் அம்மா மடியில் தான் படுத்துக்கும். நான் அப்படி தேடி போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மாசாணியம்மன் கோயில். எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வீட்லேயும் மாசாணியம்மன் ஃபோட்டோ வச்சுருக்கேன், ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா மாசாணியம்மன் கோயிலுக்கெல்லாம் போனேன்னா உள்ளே நுழைஞ்ச உடனே என் அறியாமல் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அம்மாவை பார்த்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி நான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா மாசாணியம்மன் கோயிலுக்கு. அப்பான்னு சொல்லி நம்ம தேடி போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை பார்த்தா அது என்னன்னே தெரியல, அது அப்படி ஒரு ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டம்னா எனக்கு அவர் பண்ணி கொடுப்பாரு. அதாவது நான் ஏதோ அவங்கக்கிட்ட ஒரு குழந்தை மாதிரி அந்த ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மற்றபடி எல்லா தெய்வங்களும் ஒன்று தான், நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன், அதிலெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்தது கிடையாது. முருகன் கோயில் போவேன், எல்லா கோயிலும் போவேன், எல்லா சாமியும் கும்பிடுவேன். நமக்கு மனசுக்கு எது நிம்மதியோ அதை நம்ம வந்து கடவுள்கிட்ட தானே நம்ம சொல்லி கேட்டுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் பண்ணுவேன். நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா நமக்கு சின்ன சின்ன விஷயம் நடக்குதுன்னா அதை உடனே நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு இது பண்ண வேண்டாம். என்ன நடந்தாலும் ஓகே, அது நடக்கிறது நடக்கட்டும், நம்ம கவலைப்படுறதுனால எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. இப்போ ஒரு கண்ணாடி வந்து இருக்குன்னா அந்த கண்ணாடி கீழே போட்டு உடச்சிருவோம், உடஞ்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஐயோ உடச்சிட்டேனே நினச்சி நம்ம அதை ஃபீல் பண்ணும்போது எந்த பிரயோஜனமே கிடையாது. ஸோ உடஞ்சிச்சா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம அதை உடையாமல் எப்படி கவனமாக இருக்கணும், கவனமாக இருந்திருக்கணும், இல்லை கை தவறி கீழே போட்டோம் உடஞ்சிருச்சு ஓகே அதை தூக்கி போட்டுடுங்க, போட்டுட்டு அடுத்த தடவை வந்து அது உடையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அந்த அளவுக்கு அப்படி தான் நான் இது பண்ணி கொண்டு போயிட்டுருப்பேன். என் லைஃப்பில் என்ன நடந்தாலும் சரி ஓகே, அதாவது ஒன்று சொல்லுவாங்களே வரத வரவளவை போகிறத செலவளவைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்களெல்லாம் நம்ம இழுத்து இழுத்து பிடிச்சி இது பண்ணிக்கவே முடியாது. நமக்கு என்ன நடக்குது எப்போ நடக்குதுங்கிறது அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா அதுதான். ஸோ எனக்கு இப்போ லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நடக்குது நடக்குதுட்டே இருக்கட்டும், ஓகே பரவாயில்ல, இதையும் வந்து தாண்டி போயிட்டே இருப்போம், மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நமக்கு சந்தோஷமும் நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது, கவலையும் அதே மாதிரி நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது, எல்லாமே மாறி மாறி தான் வரும், எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. ஸோ நமக்கு என்ன நம்ம கரெக்டாக நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு அப்படியே நம்ம இருந்துக்க வேண்டியது தான். குழந்தைங்க விஷயத்தில் நம்ம மற்ற எந்த விஷயத்தில் வந்து இதெல்லாம் நம்புவோனோ நம்மளே எனக்கு தெரியாதுங்க. ஆனால் குழந்தைங்களோட விஷயத்தில் வந்து நான் விளையாடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு ஓகே அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான்
நடந்திருக்கு. பாருங்க, நான் வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகக்கூடாது அந்த டைம் அப்படின்றதுக்காக அது அந்த மாதிரி நடந்திருக்கேன்னு என்னன்னு தெரியல. மந்திரிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் முதுகெல்லாம் ஏன்னா நெத்தி கழுத்துக்கிட்ட மட்டும் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு நாள் ஒரு ஒன்றரை நாள்லேயே இறங்கிச்சு, அஞ்சு நாள் மூணு நாள் அப்படி சொன்னாங்க, ஆனால் ஒன்றரை நாள்லேயே இறங்கிச்சு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ பாப்பா நார்மல் ஆகிட்டாங்க. ஓகேங்க, நான் ரொம்ப பேசிட்டேன். அடுத்த வெயிட் லாஸ் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் சச்சா, பை பை.